உண்மையில் சமுத்திரக்கரன் வந்து ஒரு அண்ணன் மாதிரி, கிட்டத்தட்ட பசங்க ஸ்கிரிப்டாக நானும் நாடோடிகள் ஸ்கிரிப்டாக வரும். அவர் ஒரு கம்பெனியில் ஏறிட்டு இறங்குவார், நான் அந்த கம்பெனியில் ஏறிக்கிட்டு இருப்பேன், இல்லைன்னா நான் அந்த கம்பெனியில் இறங்கிட்டு இருப்பேன், இவர் ஏறிக்கிட்டு இருப்பார். ரெண்டு பேரும் அப்படியே தான் சந்திச்சுட்டு இருப்போம். அப்போ தான் எங்களுக்கு பெரிய அறிமுகம், அதுக்கு முன்னால் அறிமுகமே கிடையாது. ஆனால் ரெண்டு பேருமே வந்து ஒரு கண்ணில் ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தேடுறது யாருன்னா அது சசிகுமார் சார் அப்படிங்கிறத ரெண்டு பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணும்போது அது சசிகுமார் சார்ங்கிறது எங்களுக்கே தெரிஞ்சது. நாடோடிகளும் பசங்களும் அவர் மூலமாக வரணும் அப்படின்ட்டு வந்திருக்கு. அதே மாதிரி ரொம்ப எனர்ஜியான ஒரு இது, கௌதம் சார் சொன்னது மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட்டு லைனில் வருது எங்கள் அண்ணா தான் இருப்பார். என்ன பிரச்சனை, எது பண்ணணும், அப்படி சரி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுல வந்து முன்னிலையில் நிற்கிறதுல வந்து கண்டிப்பாக அது அண்ணனுக்கு நிகர் தான். அதே மாதிரி அண்ணனுக்கு ஏதாவது உதவி அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோன் அடித்தோம் அப்படின்னா, தம்பி கர்நாடகாவில் இருக்கேன்டா அப்படின்பாரு, அடுத்து தம்பி ஆந்திராவில் இருக்கேன்டா அப்படின்பாரு, தம்பி கேரளாவில் ஒரு மலையாள படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்பாரு. நமக்கு இங்கே தமிழில் ஓடுறதே பெரியதாக இருக்க, ஒரு எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிடுவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, தம்பி இன்னும் குஜராத் ஓரியாலும் போயிட்டு வரணும்டா அப்படின்பாரு. ஏய் ஏப்பா அதை அப்புறம் பேசி முடிச்சிடறேன். அப்படி ஒரு எனர்ஜியான ஒரு அண்ணன் வந்து சமுத்திரக்கரன், இந்த கதையை சாங் எல்லாமே போட்டு கம்பாரு, ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். ஜெயம் ரவிக்கு வந்து உண்மையில் ரெண்டு ஹீரோ இது சாரி ரெண்டு ரோல் இந்த படத்தில், ரெண்டுக்குமே வெரைட்டி காமிச்சிருந்தார். கண்டிப்பாக இந்த படம் தயாரிப்பாளர் சார் கருத்து, டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல படமாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக எனக்கு இதில் இருக்குது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.